ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, நாளை உன் துணையின் வீட்டிலிருந்து உன் துணை ஒரு நபரை அனுப்ப போகிறார். அது யார், எதற்காக வருகிறார் என்பதை உன் சாயப்பா உன்னிடம் சொல்வதற்காக இந்த வேளையில் நான் வந்திருக்கிறேன். என் குழந்தையே, உன் அப்பா சொல்வதை முழுமையாகவும் இறுதி வரை பொறுமையாகவும் கேள். என் தங்கமே, இத்தனை நாட்களாக உன் வாழ்க்கையில் உன்னை தவிக்க விட்டு சென்ற உன் துணை இன்று உன்னோடு வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் இடத்தில் இருக்கும் ஒரு நபரை உன்னிடம் நாளை அனுப்ப போகிறார். அவரின் எண்ணம் முழுவதும் இப்போது நல்ல எண்ணத்தில் தான் அந்த நபரை அனுப்புகிறார். ஆனால் உன் துணைக்கு தெரியாது அந்த நபர் உள்ளொன்று புறமொன்று வைத்து பேசுபவர் என்று. உன் துணை நல்ல எண்ணத்தில் தான் உன்னை பார்த்து சென்று பேசி வாருங்கள் என்று அவர் அனுப்பியும் வைக்கிறார். ஆனால் வருபவர்களோ மனதில் ஒன்று வைத்துக் கொண்டு போலியான புன்னகையோடு உன்னை சந்திக்க வருகிறார்கள். என் தங்கமே, ஆனால் இதை நீ வெளியே சொல்லாமல் வரும் நபரிடம் நீ நன்றாக பேசி உன் கோபதாபங்களை காமிக்காமல் உன் வார்த்தைகளை கட்டுப்படுத்தி உன் சாயப்பாவின் மீது அனைத்து பாரத்தையும் இறக்கி வைத்துவிட்டு வருபவர்களிடம் மன நிம்மதியோடும் புன்னகையோடும் பேசி நீ அனுப்பி வைக்க வேண்டும். உன் வாயில் இருந்து ஏதாவது ஒரு வார்த்தை வந்தாலும் உன் பிரிவை அதிகப்படுத்தவே அவர்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். உன் மீது மிகுந்த வெஞ்சங்களுடனும் உன் மீது மிகுந்த வெறுப்புடனும் வரும் அந்த நபர்களிடம் நீ ஒரே ஒரு பொருளை மட்டும் அவர்களிடம் கொடுத்து அனுப்பு. என் பிள்ளையே, வரும் அவர்களிடம் வெற்றிலை, பாக்கு, கல்கண்டு இதை மூன்றும் அவர் கைகளிலே நீ கொடுத்து அனுப்பு. என் தங்கமே, உன் மீது வெறுப்பும் உன் வாழ்க்கைக்கு கெடுதல் நினைக்கும் அந்த நபர்களிடம் இந்த பொருளை அவர்கள் கைப்பட நீ கொடுத்துவிட்டால் உன் மீது அவர்கள் இருக்கும் வஞ்சமும் பொறாமையும் கெட்ட எண்ணங்களும் உன்னிடம் அணுகாது. என் செல்லமே, அவர்களின் நினைப்பு உன்னிடம் பலிக்காது. இதை மட்டும் மறக்காமல் அவர்களின் கைகளில் நீ சேர்த்து விடு. என் கண்ணே, இது உன் பொறுப்பு. நாளை வருபவர்களிடம் மறக்காமல் நீ இதை கொடுத்து அனுப்பினால் அவர்களின் தீய எண்ணம் உன்னிடம் பலிக்காமல் உன் வாழ்க்கை மீண்டும் ஒன்று சேர்ந்து நீ வளமுடன் வாழ்வாய். நீயும் உன் துணையும் சேர்ந்து மகிழ்ச்சியோடு வாழ்வாய். என் தங்கமே, இதை மட்டும் நீ செய். மற்றதை உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன். என் மீதும் என் நம்பிக்கை மீதும் நம்பிக்கை வைத்து இருக்கும் என் பிள்ளைக்கு இது நான் சொல்லும் கருத்து. நான் சொல்லும் ஒவ்வொரு சத்திய வாக்கும் உனக்கு பலிக்கும். என் தங்கமே, உன்னுடன் உன் நிழலாய் இருக்கும் உன் சாயப்பா உனக்கு நல்லதை மட்டுமே நடத்த நான் விருப்பப்படுவேன். என் தங்கமே, நல்லதை மட்டுமே நான் உனக்கு அனுமதிப்பேன். என் பிள்ளையே, நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் எந்தவித ஏக்கமும் வருத்தமும் இல்லாமல் நீ வாழப்போகும் நாட்கள் உன் அருகில் வந்துவிட்டது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கே. நான் சத்திய வாக்கு என்று ஒன்று கொடுத்துவிட்டால் அதை நான் திரும்ப பெறமாட்டேன். என் செல்லமே, அதை நான் மறக்கவும் மாட்டேன். கண்டிப்பாக உன் வாழ்வில் மகிழ்ச்சிகள் பெருக்கெடுத்து ஓடப் போகிறது. இது உன் சாயப்பாவின் வாக்கு. உன்னுடன் நான் இருக்கும் போது நீ எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம். என் கண்ணே, உன் சாயப்பா இருக்க பயமேனின் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.